குறிப்பாக முதலமைச்சருக்கு தெரியும், சிபிஐ நாங்க கொடுத்திருக்கக்கூடிய புகார், சென்னை மெட்ரோல 200 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டிருக்கக்கூடிய புகார் என்பது சிபிஐ எந்த நேரத்தில் கூட பிஇ ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க என்பது முதலமைச்சருக்கு முழுமையாக தெரியும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இத்தனை வருஷத்துல உங்க மொத்த சம்பாத்தியமே 25 லட்சம் கூட தாண்டாது. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட 800 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது எப்படிங்க வந்தது? பெருவாரியா பேசக்கூடிய யாருமே பாதிக்கப்படல, நீங்க பாதிக்கப்படல, இந்த கூட்டத்தில் நிக்கக்கூடிய 100 பேரும் பாதிக்கப்படல. ஏர்டெல் 2000 பாத்தீங்களா? யாருமே பாக்கல இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு. சோ நம்ம யாருமே பாதிக்கப்படல, விக்கிலிங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.